பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரிய முன்னாள் அமைச்சர் இலங்கையில் அரசுக்கு எதிராக போராட்டம் விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பில் பேசிய பெறுமதி மேலும் அதிகரித்தது கடும் வீழ்ச்சியில் ரூபா இந்த வார இறுதி மற்றும் பண்டிகை காலத்தின் போதான மின்வெட்டு நேரம் தொடர்பில் வெளியானது அறிவிப்பு பிரதமர் பதவி வழங்க வேண்டும் நாடாளுமன்றில் விமல் சூளுரை உடனடி தீர்வு வேண்டும் நிபந்தனை அடிப்படையில் எந்த ஒரு கலந்துரையாடலுக்கும் தயார் அனுரகுமார இலங்கை செல்லும் தமது பிரஜைகளுக்கு மூன்றாம் மட்ட எச்சரிக்கை விடுத்த அமெரிக்கா திடீரென நாடாளுமன்றத்துக்குள் பிரவேசித்து சற்று நேரத்திலேயே திரும்பிய கோட்டபாய கர ஒலி எழுப்பி வரவேற்று ஆளும் தரப்பு முன்னாள் அமைச்சர் அலிசாப்ரி பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார் மக்கள் இது நோக்கும் பிரச்சனைகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு இதற்கும் தாம் மன்னிப்பு கோருவதாக அவர் தெரிவித்துள்ளார் போராட்டக்காரர்களின் தூண்டுதல்கள் எங்களுக்கு தெரியும் இதற்கு தேர்வு காண வேண்டும் ஐயம் போக வேண்டும் என்று நான் தொடர்ந்து கூறி வந்தேன் ரூபாய் மிதக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருந்தது கடனை மறுசீரமைக்க வேண்டும் என்று என்னிடம் கூறப்பட்டது கலாநிதி நந்தலால் வீரசிங்க இன்று வருகிறார் நாளை பொறுப்பேற்பார் இந்த விவகாரத்தில் ஐஎம்எப் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை அவர்களிடம் பேசி தீர்வு காண வேண்டும் என்று கூறியுள்ளார் நாட்டில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டங்கள் உண்மையானவை என சிறிலங்கா பொதுஜன பெருமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசா தெரிவித்துள்ளார் எனினும் இந்த போராட்டங்களுக்கு பின் யாரும் இல்லை என நினைக்க வேண்டாம் சில சக்திகள் இருக்கின்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜேவிபி புரட்சியில் முதலில் கொல்லப்பட்டவர் நந்தசேனா ஆவார் ஜேவி முக்கியஸ்தரான அவர் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே கொல்லப்பட்டார் இந்நிலையில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பலமடைந்து கொண்டு வந்த போது அமிர்தலிங்கத்தை கொன்றனர் இதன்படி பார்த்தால் தங்களுடைய அணிக்குள் வளர்ந்து பெறுவோரே முதலில் கொல்லப்பட்டனர் என சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பிள்ளைகள் வெளியேறினர் அம்மாமார்கள் வீதிக்கு இறங்கினர் அதனை ஆஜுத போராட்டமாக மாற்றிவிட வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது இதன்படி இலங்கை மத்திய வங்கி என்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின்படி டொலரின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்று ஒன்பது ரூபாய் முப்பத்தி எட்டு சதமாகவும் விற்பனை பெறுமதி தொன்னூற்றி ஒன்பது சதமாகவும் பதிவாகி உள்ளது ஜூரோ ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்று நாற்பது ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது சதம் விற்பனை பெருமதி நானூற்றி இருபது ரூபாய் இருபத்தி நான்கு சதம் ஸ்டேலின் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி நானூற்று ஐந்து ரூபாய் நாற்பத்தி மூன்று சதம் விற்பனை பெறுமதி நானூற்றி இருபது ரூபாய் இருபத்தி நான்கு சதம் ஜப்பானிய ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இரண்டு ரூபாய் ஐம்பது சதம் விற்பனை பெறுமதி இரண்டு ரூபாய் அறுபது சதமாக பதிவாகியுள்ளது இந்த வார இறுதி மற்றும் எதிர்வரும் பண்டிகை காலத்தின் போதான மின்வெட்டு நேரம் தொடர்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக் அறிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மின்வெட்டு காலத்தை குறைக்க எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளதுடன் இந்த வார இறுதியிலும் மின்வெட்டு காலத்தை குறைக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் மேலும் கூறுகைகள் கடந்த ஒரு வாரமாக துறைமுகத்தில் நங்குற டீசல் கப்பலுக்கு ஒரு தொகையை செலுத்துவதற்கு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது எனினும் வெள்ளிக்கிழமை வரை திட்டமிட்டுள்ள ஆறரை மணி நேரம்

பிரதமர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் பதவி விலக வேண்டும் அத்துடன் இடைக்கால நிர்வாகம் அமைக்கப்பட வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அவ்வாறு அமைக்கப்படும் இடைக்கால நிர்வாகத்தில் அனைத்து கட்சியும் சேர்ந்தவர்கள் அங்கம் வகிக்க வேண்டும் அத்துடன் நட்பு நாடுகளுடன் இணைந்து நடைமுறை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் இதனைத் தவிர பொதுமக்களின் எதிர்ப்புகளை சமாளிக்க வேறு வழியில்லை என குறிப்பிட்டுள்ளார் அசிங்கமான அமெரிக்கரை அரசாங்கத்திற்குள் அழைத்து வந்து சர்வதேச நாடு நிதியத்திற்கு ஏன் செல்ல

மத்திய வங்கிக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஆளுநர் இன்று நாடு திரும்புவார் என்றும் நாளை அவர் பதவியேற்பார் என்றும் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் மற்றும் பொதுமக்களின் பொருளாதார பிரச்சனைக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்ற நிபந்தனை அடிப்படையிலேயே எந்த ஒரு கலந்துரையாடலுக்கும் தம்மால் முன்வர முடியும் என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசா நாடாளுமன்றத்தில் இன்று இதனை தெரிவித்தார் நாட்டு மக்கள் இன்று அரசாங்கம் முன்கொண்டு வந்துள்ள அமைச்சர்களின் பதவி விலகல் இடைக்கால நிர்வாகம் போன்ற நாடகங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எனவே தான் அவர்கள் தொடர்ந்தும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே பொதுமக்களின் கோரிக்கை

இலங்கை செல்லும் தமது நாட்டு பிரஜைகளுக்கு அமெரிக்கா மூன்றாம் மட்ட எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கை தொடர்பான தமது பயண ஆலோசனைகளை அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் புதுப்பித்துள்ளது அதன்படி இலங்கையின் எச்சரிக்கை மட்டமானது மூன்றாவது மட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இலங்கைக்கு விஜயம் செய்யும் அமெரிக்க பிரஜைகள் அங்கு நடைபெற்று வரும் சிவில் போராட்டங்கள் மற்றும் வன்முறை செயல்கள் குறித்து முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் முடிந்தவரை அவ்வாறான இடங்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற விவாதங்களை அவதானிப்பதற்காக நாடாளுமன்றம் வருகை தந்திருந்த ஜனாதிபதி சிறிது நேரம் கழித்து சபையை விட்டு வெளியேறினார் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்து நேற்று இன்றும் விவாதங்கள் இடம்பெறும் நிலையில் அதனை பார்வையிடுவதற்காக நாடாளுமன்றத்திற்கு இன்று வருகை தந்திருந்தார் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நாடாளுமன்ற அமர்வுகளை பார்வையிடுவதற்காக சபைக்கு இன்று வருகை தந்தார் தற்போதைய நெருக்கடி நிலை தொடர்பான இரண்டாம் நாள் நாடாளுமன்ற விவாதம் தற்போது இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் நாடாளுமன்றத்திற்கு வந்த ஜனாதிபதியை அரசாங்க தர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கரவொலி எழுப்பி வரவேற்றனர் இதேவேளை ஜனாதிபதியின் வருகையின் போது எதிர்கட்சியினர் கூச்சலிட்டு தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது